வணக்கம் தம்பி. உங்களை பார்க்கத்தான் வந்தோம். நம்ம ஊர் காளியம்மன் கோயில்ல 20 வருஷமா ட்ரஸ்டியா பெரிய வீட்டுக்காரர்தான் இருக்காரு. வருஷா வருஷம் விசேஷம் போக்குவரத்துன்னு நடக்கும். அதுக்குன்னு கணக்கு வழக்கு எதுவும் நாங்களும் கேட்டதில்ல, அவரும் கொடுத்ததில்ல. எங்க கூலி மாதிரிங்க. நாங்க நம்புற சாமிய அவரை நம்பி ஒப்படைச்சங்க. என்னைக்கு எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு சொன்னாரோ அன்னைக்கே அந்த மரியாதை போயிடுச்சுங்க. இனிமே பொறுப்பை நீங்க தாங்க ஏத்துக்கணும். அது சரி. இப்பெல்லாம் பதவிங்கிறது தோல்ல மாட்டிக்கிற துண்டு இல்லைங்க, பெரிய மூட்டை. அதை சுமந்த அடுத்தவங்க கஷ்டத்தை சுமக்க முடியாது. அதான் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க. என்னால ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன இப்படியே விட்டுருங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தம்பி. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க புழப்பிலையும் ஒரு தெம்பு வந்திருக்கு. அது என்னைக்கு நீடிக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் தம்பி. இது ஒன்னும் எம்எல்ஏ பதவியோ எம்பி பதவியோ இல்லைங்க. இது நாங்க உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிற மரியாதைங்க. அதான் யாராவது ஒருத்தர் இலவசமா 100 வேஷ்டி சேலை தந்தா கூட போதும். உடனே அதை வாங்கிட்டு அவனுக்கு ஒரு பட்டத்தை கொடுப்போம், ஓட்டு போட்டு தலைவனாக்குவோம். அவன் நம்மளை தெருவில் விட்டுட்டு ஓடி போயிடுவான், நாம இப்படியே இருப்போம். நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். பதவி மரியாதை கொடுத்து என்ன தள்ளி வச்சிருந்தேன்.